இப்பதானடா வந்த, எங்க போற? ரொம்ப வெயிலா இருக்கு, துண்ட எடுத்துட்டு வரேன். நீ வேணும் எனக்கு வேணாம் அலெக்சாண்டர், நீ பாவம் பண்ற. பாவமா? பாவம் பாவம் புனியன்னு சொல்லி நான் அந்த சாமியார்கள் உங்களை ஏமாத்தி வச்சிருக்காங்க. வாழ்க்கை நான் எல்லாத்தையும் அனுபவிச்சுதான். என்ன விட்டுடு அலெக்சாண்டர், விட்டுடு. இங்க வா, எங்க போற? அம்மா, ஐயோ அம்மா. கடைசியா கேக்குறேன், என் ஆசைக்கு சம்மதிக்க போறியா இல்லையா? வேணாம் வேணாம், நான் என் உயிரே போனாலும் சம்மதிக்க மாட்டேன். உனக்கு வேண்டாம் உள்ள பதில் எனக்கு வேண்டாம். இப்படி ஒரு பாவம் செய்யறதை விட செத்து போறதே மேல். என்ன மீண்டும் பாவமா? நீ உயிரோட இருக்கிறதே பாவம் தான். அலெக்சாண்டர் வேணாம். ஐயோ அம்மா. அசுந்தா, அசுந்தா, உன் குழந்தை அழுதுகிட்டு இருக்கு, எனக்கு என்னமோ பயமா இருக்கு, நீ போய் பாரு. ஐயோ, என் பிள்ளைக்கு என்ன ஆச்சோ தெரியல. ஐயோ, என் செல்ல மகளே, யாருமா உன்னை இப்படி பண்ணது? இது என்ன கோலம்? இத கேட்க ஒரு நாதி இல்லையா? மக்களே, யாருமா உன்னை இப்படி பண்ணது? இதுக்கு முன்னாடி அலெக்சாண்டர் உன்னை இப்படி தொந்தரவு பண்ணிருக்கானா? ஏமா, நீ என்கிட்ட சொல்லல? என்கிட்ட சொன்னா கொன்றுவேன், மிரட்டுனாமா?
டாக்டர் மரிகொருட்டி எப்படி டாக்டர் இருக்காங்க? ஃபாதர், அவ உடம்புல 14 கத்தி குத்து, இதயத்துக்கும் நுரையீரலுக்கும் நடுவில் 4 கத்தி குத்து, அடிவயத்தில் வந்து 5 கத்தி குத்து, அது வந்து முதுகெலும்பு வர தொலைச்சிருக்கு. மேலும் உடம்புல அங்கங்கேயா பல குத்துகள், பிழைக்கிறது கஷ்டம்தான் ஃபாதர். 11 வயசு பிஞ்சு குழந்தைக்கு 14 குத்து, எப்படிதான் தாங்கினாலும் இந்த பிஞ்சு குழந்தை. வேண்டாம், தண்ணி கொடுக்க வேண்டாம். இயேசுவே, நீ சிலுவையில் கிடந்து தண்ணி கேட்டப்ப உமக்கு கிடைச்சது கசப்பு காடி, அதை நினைச்சு ஆண்டவரே.